ஓகேடா. இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் டு த எம்ப்ளாயீஸ், தட் மீன்ஸ் யூனோ எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட் ட்ரைனிங் நல்லன்னு பார்க்கலாம். இட் ஆட்ஸ் டு த நாலேஜ் ஸ்கில் அண்டு காம்பண்டன்சி ஆஃப் எம்ப்ளாயி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு வந்து என்ன செய்யுது, அவனோட ஸ்கில்ஸாகவும் அறிவையும் மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ட்ரைனிங் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் ஹிம் டு கெயின் ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் இன் குயிக் டைம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும், அதாவது ட்ரைனிங் மூலமாக நல்லா அவன் பணி செய்வான், அதனால் அவனை குறுகிய காலத்துலேயே அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பணம் மேம்பாடும், அதுக்கு அவன் பணி உயர்வு ப்ரொமோஷன் கொடுத்தா அதுக்கு என்ன சம்பளமும் அவனுக்கு உயரும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சார், தொழிலாளர் வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இட் என்ஹான்ஸ் த மோரல் ஆஃப் எம்ப்ளாயி. அவனுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஒழுங்குணர்வு கிடைக்கும். அதாவது நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு மோரல் ஆஃப் எம்ப்ளாயியாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் ஏர்னிங் தாட் இன்சென்டிவ் ஆர் ரிவார்ட்ஸ். அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு அதிக ஊதியமும் வெகுமதியும் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் பில்ஸ் அப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பை சேஞ்சிங் ஹிஸ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ்லி டுவர்ட்ஸ் டு ஒர்க். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பயிற்சி பெற்ற பணியாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்பு இருக்கும், நம்பகத்தன்மை இருக்கும், நம்ம நல்லா ஒர்க் தெரிஞ்சிருக்கு, நம்ம நல்லா செய்யலாம், அவங்களுக்கே ஒரு ஹோப் வரும், அதாவது நம்பிக்கை வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட் அனேபிள்ஸ் ஹிம் டு அப்சர்வ் சேஃப்டி ப்ராக்டிஸ் வாலண்டரி டியூரிங் ஹிஸ் என் ஹேண்ட் இன் டேஞ்சரஸ் ஆப்ரேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு ஆபத்தான பணிகளை பார்த்திங்கன்னா பணியாளர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஆபத்தான ஒரு வேலையை அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸ் வேலை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறங்கி வாலண்டரியாக அவங்க இறங்கி கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்களாம். ஓகேவா. திஸ் இஸ் ஏ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் ஆஃப் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு என்ன இதில் ட்ரைனிங்னால என்ன வந்து ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கெட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ். அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பயிற்சி பெற்ற ஒரு ஊழியர் வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து தயார் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு தான் நமக்கு அந்த பொருள் போய் சேரப்போகுது, அப்போ அவங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஏ கஸ்டமர் பெனிஃபிட். கஸ்டமர்ஸ் கெட் ஏ இனோவேஷன் ப்ராடக்ட் ஆர் ஏ வேல்யூ ஆடட் ஃபியூச்சர்ஸ் இன் ரிச் ப்ராடக்ட். அவங்க இனோவேஷன் புதுசு புதுசான பொருட்களை வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, புதுமையான அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு சிறப்பான பொருளை கொடுப்போம் நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ பெனிஃபிட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகேவாடா. இந்த லெசன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா.